உண்டாவதாக ஆண்டவராக வாழ்த்துகிறேன் நான் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு எட்டாவது புத்தகமாக இருக்கிற பழைய ஏற்பாட்டில் எட்டாவது புத்தகமாக இருக்கிற ரூத்து புஸ்தகத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த ரூத்து புஸ்தகம் அதில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்லட்டும் இந்த ரூத்து புஸ்தகம் அடக்க ஆராதனைகள் ஆரம்பித்து திருமண ஆராதனைகள் முடிகிறது மொத்தம் நாலு அதிகாரம் முதல் அதிகாரத்தில் கதர்கிருஷ்ணோத்ராம் அடக்க ஆராதனைகள் ஆரம்பிக்கிறது அதாவது மூன்று பேர் சாகிறார்கள் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பார்த்திங்கன்னா நகமையின் புருஷனாக எளிமலே கறந்து போனான் அவளுடைய ரெண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் பின் நாட்களை பார்த்திங்கன்னா ஐந்தாம் வசனம் மக்ளோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் ஆக மூன்று சாவு அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்திர்கு தோத்திரம் ஆக சாவில் ஆரம்பிக்கிறது அடக்க ஆராதனை ஃபியூனரல் சர்வீஸில் ஆரம்பிக்குது பட் என்ஸ் வித் வெட்டிங் சர்வீஸ் திருமண ஆராதனையில் அது முடிகிறத நம்ம பார்க்கலாம் நாலாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் பார்த்திங்கன்னா போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவி ஆனாள் என்று போட்டிருக்கிறது ஆண்டவுக்கு தோத்திரம் அடக்க ஆராதனை ஆரம்பித்து திருமண ஆராதனையில் முடிவடைகிறது அடுத்ததாக இந்த ரூத்து புஸ்தகம் பிகின்ஸ் வித் பிட்டர்னஸ் ஏன்ஸ் வித் அ ஹாப்பினஸ் ஆர் பிளஸட்னஸ் கசப்பில் ஆரம்பித்து மகிழ்ச்சியில் முடிகிறது ஆரம்பத்தில் சாப்பாடு இல்லை பஞ்சம் கசப்பு மோவாக்கு மோவாப்புக்கு போய் குடும்பத்தில் இருக்கிற மரணம் கசப்பு ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா திருமணம் கத்திரிக்க தூதரம் நல்ல மகிழ்ச்சியில் முடிகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக பிகின்ஸ் வித் எம்டினஸ் ஏன்ஸ் வித் அ ஃபுல்னஸ் இந்த ரூத் புஸ்தகம் வெறுமையில் ஆரம்பித்து நிறைவில் முடிகிறத நம்ம பார்க்குறோம் வெறுமை அது என்ன வெறுமை அந்த ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனமாக வாசிக்கிறேன் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வரப்பண்ணினார் அவள் ஆரம்பத்தில் வெறுமை எம்டினஸ் ஒன்றுமே இல்லாத அந்த நிலையில் ஆரம்பிக்கிறது ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அபராத நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக அவர் சொன்னபடியே கிடைத்தது அடுகு வறுமையில் ஆரம்பித்து அங்கே நிறைவில் முடிகிறத பார்க்குறோம் ஓகே அடுத்ததாக இந்த ரூத்தினுடைய ஆசிரியர் சம்புவேலாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் கத்திரிக்க தூதரம் அடுத்ததாக இடம் மற்றும் காலம் எந்த இடத்தில் நடந்த சம்பவம் இந்த ரூத்து புஷு சொல்லப்பட்டிருக்கிறது அது காலகட்டம் பீரியட் எந்த காலகட்டம் என்பதை நாம் பார்க்க போகிறோம் இது எந்த இடம் என்றால் எருசலேம் அல்லது பெத்லகேம் பெத்லகேம் மோவாப் மறுபடியும் பெத்திலகேம் பெத்திலஹேம்லேருந்து மோவாப்பு போகிறாங்க மோவாப்பில் இருந்து பெத்திலஹேமுக்கு மறுபடியும் வராங்க அதுதான் கதை மறுபடியும் கவனிங்க பெத்திலஹேம்லேருந்து மோவாப்புக்கு போகிறாங்க மோவாப்லேருந்து மறுபடியும் பெத்திலேஹேமுக்கு வர்றாங்க ஸோ இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கதை எந்த காலகட்டத்தில் என்றால் நமக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்ல முடியாது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பார்த்திங்கன்னா ரூத் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் அவ்வளோதான் போட்டுரு எந்த பதிமூன்று நியாயாதிபதிகளில் எந்த நியாயாதிபதி என்று நமக்கு தெரியாது நியாயாதிபதிகள் அந்த நாட்களில் ராஜா இல்லை அவனவன் தந்தன் இஷ்டப்படி மனதில் தோன்றியபடி செய்தான் போட்டிருக்குது அங்கே பாவம் விக்கிரகம் எல்லாம் அந்த அந்த காலகட்டங்களில் மோசமான காலகட்டங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ரூத்து புருஷத்தில் வாசி வாசிக்கிறோம் ஸோ இந்த பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற அந்த காலங்களில் நடந்த விஷயம் மேப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் பார்த்திங்களா பெத்திலஹேம் எங்கே இருக்குது இங்கேருந்து அவங்க பெத்லகேம் இங்கேருந்து மாப்புக்கு போகிறாங்க எருசலேமில் பெத்திலேஹமில் பஞ்சங்கிறதுனால அவங்க மோபாப் போகிறாங்க மோபாப்பில் போய் புருஷன் இறந்தால் ம பிள்ளைகள் இறந்து போனாங்க கத்தர் எருசுலேமின் நினைவுகூர்ந்தார் என்று கேள்விப்பட்டு மறுபடியும் பெத்திலேஹேமுக்கு வர்றாங்க இதுதான் ரூத்து புருஷத்து சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் கதைகள் அடுத்ததாக இந்த ரூத்து புருஷத்தினுடைய முக்கியமான வார்த்தை என்ன த கீவோஸ் வாஸ் மீட்பர் என்று நம்ம சொல்லலாம் ரெடிமர் மீட்பர் ரெடிமர் இந்த ரூத்தை மீட்பதற்காக ஒருவனை கத்தர் ஏற்பாடு பண்ணி இருந்தார் ஆயத்தம் பண்ணி இருந்தார் அதுதான் இந்த ரூத்து புஷத்தில் முக்கியமான விஷயம் ஆகவே ரெடிமர் அல்லது மீட்பர் என்று சொல்லலாம் அடுத்து முக்கியமான வசனம் கீ வோஸ் த இம்பார்ட்டன்ட் தரபுகோல் வசனம் இந்த ரூத்து புஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தை வாசித்தால் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் கத்திரிக்க தோத்திரம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரூத்தினுடைய உறுதியான தேவசுத்தின்படியான தீர்மானத்தை நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அதுதான் இந்த ரூத்து புஷத்து முக்கியமான வர்ஷனம் என்று சொல்லலாம் ஓகே ரூத்து புஷத்தனுடைய உள்ளடக்கம் த கண்டென்ட் ஆர் இண்டெக்ஸ் ஆஃப் த புக் ஆஃப் த ரூத் ரூத்து புஷத்தினுடைய உள்ளடக்கத்தை நான் பார்க்கலாம் ஆங்கிலத்தில் அதாவது நாலு அதிகாரத்துக்கு நாலு தலைப்பு கொடுத்துருக்குறேன் தமிழில் எல்லாமே கா கான்னு வரும் ஆங்கிலத்தில் டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ நாலு டபிள்யூல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் போட்டிருக்கிறோம் ஆண்டு தோத்திரம் முதலாவது கண்ணீர் முதல் அதிகாரத்தில் கண்ணீர் வீப்பிங் ரெண்டாம் அதிகாரத்தில் கடமை ஒக்கிங் வேலை செய்தல் பிரயாசப்படுதல் கடமையை செய்தல் நான் எரிசியில் திரும்பி வந்தாச்சு மாமியாரை காப்பாற்றணும் தானும் சாப்பிடணும் அப்போ அதுக்கு எதாக ஒரு வேலை செய்யணும் அது ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் மூணாம் அதிகாரத்தில் காத்திருத்தல் வெயிட்டிங் போவாஸ் என்ன சொல்கிறான் போவாஸ் எதை தீர்மானிக்கிறான் என்று ஆண்டவருக்காகவும் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக காத்திருக்கிற ஒரு நேரம் அதான் மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான சம்பவம் அடுத்து நான்காம் அதிகாரத்தில் கல்யாணம் வெட்டிங் திருமணம் அல்லது கல்யாணம் கண்ணீர் கடமை காத்திருத்தல் கல்யாணம் இந்த நான்கு அதிகாரத்துக்கு நான்கு தலைப்பு வீப்பிங் வாக்கிங் வெயிட்டிங் வெட்டிங் இந்த நான்கு நான்கு குறிப்புகளை சற்று விரிவாக நாம் பார்க்கலாம் கற்றுக்க தோத்துகிறோம் முதலாவதாக கண்ணீர் முதல் அதிகாரத்தில் ஏன் கண்ணீர் மூன்று காரணம் போட்டிருக்கிறேன் ஒன்று ராங் டிசிஷன் ரெண்டாவது ராங் அட்வைஸ் மூணாவது ராங் ஆட்டிடியூட் மறுபடியும் சொல்கிறேன் தவறான தீர்மானம் நகோமி எடுத்த தவறான தீர்மானம் இந்த குடும்பம் எடுத்த தவறான தீர்மானம் கண்ணீருக்கு காரணமாயிற்று அடுத்து தவறான ஆலோசனை அடுத்து தவறான மனப்பான்மை பிழையான தீர்மானம் பிழையான ஆலோசனை பிழையான மனப்பான்மை ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷனத்தில் பின்பகுதி வாசிக்கிறேன் பெலேகம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் இது ஒரு தவறான தீர்மானம் மோவாப் என்றால் அபோமினேஷன் அறுவறுப்பு அந்த ஜனங்களோடு எவ்வளவெனும் கலக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரோவில் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் பஞ்சம் தீர்ப்பதற்காக அவர்கள் எருசலேமிலிருந்து அவர்கள் மோவாப்புக்கு போய்விட்டாங்க அடுத்து பிழையான ஆலோசனை என்ன தவறான ஆலோசனை இப்போ எருசலமை கத்த நினைவு கூர்ந்தார் என்று கேள்விப்பட்டு நகோமை திரும்ப வருகிறாள் நகோமி திரும்ப வரும்போது மோவாபிய மருமக்களான ரூத் ஒர்பால் அவங்கள பார்த்து பன்னிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் என் மக்களே போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கை பெற்று பிள்ளை பெற்றாலும் இப்படி அவள் திரும்பி போங்கள் கோபேக் டு யுவர் பீப்புள் கோபேக் டு யுவர் காட் மோவாப்பியா அருவருப்பிலிருந்து அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க கத்திரிக்க தோற்றுறான் அப்போ என்ன பண்ணணும் ஆண்டவரை குறித்த ஆலோசனைகளை சொல்லி அங்கே அந்த அவர்களையும் ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும் ஆனால் மாறாக திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறாள் கத்திரக்கு தோற்றுறோம் நகோமி ஒரு பின்மாற்றக்காரி என்று சொல்லலாம் ஒரு பின்மாற்றக்காரி இன்னொருத்தனை சந்தித்தால் அவனும் பின்மாற்றமாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல ஒருபால் திரும்பி போனால் ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி என்று நாம் வாசிக்கிறோம் நகோமி கொடுத்த தவறான ஆலோசனை அடுத்து தவறான மனப்பான்மை உணவு அதிகாரம் இருபதாம் வருஷம் பார்த்தீங்கன்னா அதற்கு அவள் நீங்கள் என் அகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கஷப்பை கட்டளையிட்டு விட்டார் பார்த்தீங்களா இவ எடுத்த தவறான தீர்மானத்தினால் குடும்பம் சின்ன பின்னமானது ஆனால் ஆண்டவரை குறித்த தவறான மனப்பான்மை சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கஷப்பை கட்டளையிட்டார் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் கத்தர் கஷப்பை கட்டளைட்டாராம் கத்தர் சிறுமைப்படுத்தினாராம் கத்தர் கிளேசப்படுத்தியிருக்கிறாராம் தன்னுடைய தவறான பிழையான தீர்மானத்தை நிமித்தம் வாழ்க்கையை இழந்து போனால் சந்தோஷத்தை இழந்து போனால் புருஷனை பிள்ளைகளை இழந்து போனால் ஆனால் ஆண்டவரை குறித்த தவறான மனப்பான்மை ஸோ கண்ணீர் முதல் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுதுமே நீங்கள் வாசித்து பார்த்தால் துக்கம் சோகம் கண்ணீர் புலம்பல் இப்படிலாம் முறுமுறுப்பு இதெல்லாம் அந்த காரியங்களை அதில் ஒன்றாம் அதிகாரம் முழுசு வரதை நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக கடமை கடமை ஒர்க்கிங் என்று சொன்னோம் ஒர்க்கிங் ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன நடக்குது பேருசிலே நமக்கு வந்துட்டாங்க அங்கே தற்செயலாக அல்லது தெய்வாதீனமாக போவாசு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது போவாசுடைய கண்களில் ஆண்டவ தயவு கிடைக்க பண்ணினதுனால் போவாஷ் அவளுக்கு விசேஷத்தை பாதுகாப்பை கொடுத்தான் அந்த ரெண்டாம் வாசிக்கிறேன் ஒன்றாம் அதிக ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிக்கிறேன் கத்திரிக்க தோத்திரம் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலுமலேக்கன் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது என்று போட்டிருக்கிறது ஆண்டு தோத்திரம் அடுத்த ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனமாக வாசிக்கிறேன் ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன் ப்ரொட்டக்ஷன் கற்றுக்கு முதலாவது சந்திப்பு ரெண்டாவது ப்ரொட்டக்ஷன் மூணாவது ப்ரொவிஷன் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இந்த போவாஷ் அவளுக்கு தேவையானதை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அவள் பொறுக்கி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலரை சிந்த விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அவளுக்காகவே சிலதை சிந்தை விடுங்க அவள் பொறுக்கிட்டு போகட்டும் அவள் சாப்பிட்டு பிழைக்கட்டும் நீங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஈனம் பண்ண வேண்டாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம் ஸோ கடமை இது ரெண்டாம் காற்றில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அவள் போய் வேலை செய்கிறாள் அந்த வேலை செய்ய போன இடத்துல போவாசு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது போவாசு கண்களை தயவு அடைக்கப்படனால் இந்த ரூத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தான் அந்த ரூத்துக்கு ஒரு விசேஷத்தை தயவு பாராட்டி அவளை பொறுக்கு பொறுக்குவதற்கு அனுமதித்தான் ஓகே மூன்றாவதாக இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறது க மூன்றாம் அதிகாரத்தில் காத்திருத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் காத்திருத்தல் போவாஷ் தன் விருப்பத்தை தெரிவிக்கிறான் ஆண்டுக்கு தூதரன் அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு குறித்த தன்னுடைய ஜிரூத்தை மீட்டு கொள்ளலாம் என்ற விருப்பத்தை இங்கே தெரிவிக்கிறத வாசிக்கிறோம் நாலாம் அதிகாரத்தில் கல்யாணம் திருமணம் போவாஷுக்கும் ரூத்துக்கும் அங்கே திருமணம் நடக்குது ரூத்து பிள்ளை பெறுகிறாள் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் அயல்வெட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் ஆண்டுக்கு குதோதரம் ஓபேத் அடுத்து இந்த ரூத் பிகம்ஸ் த கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் டேவிட் தாவீதனுடைய கொள்ளு பாட்டியாக ரூத்து மாறிவிட்டாள் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் ஓபேத் அதாவது போவாஸ் ரூத்தினுடைய பிள்ளை ஓபேத் ஈஷாயை பெற்றான் ஈஷாய் தாவீதை பெற்றான் இந்த தாவீதின் சந்ததி தான் குமார்நாகேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பது நமக்கு நல்லா தெரியும் ஸோ ராயல் ஜென்ரேஷனில் ஜீனியாலஜியில் இந்த ரூத்தும் இடம்பெற்றிருக்கிறாள் என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஆகவே கண்ணீர் அப்புறம் கடமை அப்புறம் காத்திருத்தல் அப்புறம் கல்யாணம் ஸோ நான்கு காரியங்களை வாசிக்கிறோம் இன்னைக்கு இந்த ரூத்து புஸ்தகத்தினுடைய மூன்று விதமான அவுட்லைன் கொடுக்க போகிறேன் முதலாவது அவுட்லைன் தான் இந்த கண்ணீர் கடமை காத்திருத்தல் கல்யாணம் வெட்டிங் ஒர்க்கிங் வெயிட்டிங் வெ வெட்டிங் வீப்பிங் பீப்பிங்கில் ஆரம்பித்து வெட்டிங்கில் முடியுது ஸோ அந்த ரூத்து புஷத்தில் இது ஒரு அவுட்லைன் இது ஒரு உள்ளடக்கம் என்று சொல்லலாம் அடுத்து இதே ரூத்து புஷத்தை இன்னொரு விதமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படியோ ரூத்து புஷத்தில் என்ன இருக்குதுங்கிறத எல்லாருடைய மனதிலும் பதிக்க வேண்டும் என்பது தான் நோக்கமாக இருக்கிறது இதே ரூத்து புஷத்தை இன்னொரு விதத்தில் நம்ம சிந்திக்கலாம் எப்படி சிந்திக்கலான்னா முதலாம் அதிகாரத்தில் இந்த போவாஸ் ரூத்துக்கு யார் ரூத்துக்கு யாருன்னு தெரியாது ஸோ போவாஸ் இஸ் அன்னோன் டு ரூத் போவாஸ் யார் உண்மையிலே மீட்பர் எதிர்கால கணவர் மணவாளன் மீட்பர் மீட்பரை குறித்து அறியாதிருந்தான் நகோமிக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் போவாசு சாரி ரூத்துக்கு போவாஸ் யாருன்னு தெரியாது முதலாம் அதிகாரத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் கொஞ்சம் போவாஸுக்கு ஆகிறாள் இப்போ போவாஸ் என்ன செய்கிறான் என்றால் அவளுக்கு அவள் நிலத்தில் பொறுக்கிக்கொள்ள அனுமதிக்கிறாள் பொறுக்கி கொள்ள அனுமதிக்கிறாள் ஆகவேஸ்ட்டு போனால் சில உதவிகள் கிடைக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் போவாஸ் இஸ் நோன் அஸ் ஹெல்பர் உதவி செய்கிறவன் என்ற அறிவு அவளுக்கு உண்டாகிறது ரெண்டாம் அதிகாரத்தில் மூணாம் அதிகாரத்தில் என்ன உண்டாதுன்னா போவாஸ் இஸ் நோன் அஸ் அ ரிலேட்டிவ் நெருங்கின உறவின் முறையான் அப்படின்னா அவளுக்கு அறிமுகப்படுத்துகிறான் அப் மூன்றாம் அதிகாரத்தில் அவர் நம்ம சொந்தக்காரர் உறவினர் என்கிற அந்த அறிவுக்குள் வருகிறார் நாலாம் அதிகாரத்தில் அவர் போவாஸ் உறவினர் மாத்திரமல்ல போவாஸ் எனது மணவாழன் போவாஸ் எனது கணவர் என்ற அறிவுக்கு வருகிறான் போவாஸ் இஸ் நோன் அஸ் அ பிரைட் குரூம் ஓகே ஒன்றாம் அதிகாரத்தில் போவாஸ் யாருன்னு தெரியாது ரெண்டாம் அதிகாரத்தில் அவற்றை போனால் ஏதாவது சில உதவிகள் நன்மைகள் கிடைக்கும் அது மாத்திரம் தெரியுது மூணாம் அதிகாரத்தில் போவாஸ் ஒரு ரிலேட்டிவ் உறவினர் என்று தெரிகிறது நாலாம் அதிகாரத்தில் போவாஸ் மணவாளன் மீட்பர் என்று தெரிகிறத வாஷ் ஹஸ்பண்ட் என்று தெரிகிறத வாசிக்கிறோம் இதே போல் தான் அநேகர் ஆண்டவர் இயேசுவை அறியாதிருக்கிறார்கள் சிலர் மணக்கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சிலரோ அந்த ஏசிட்ட போன வியாதி சுகமாகும் ஏசுகிட்ட போன தொழில் ஆசிர்வாதமாக இருக்கும் ஏசுட்ட போன பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கும் ஏசுகிட்ட போன சில ஆசிர்வாதங்கள் நன்மைகளை தருவார் அந்த அறிவுக்குள்ளே சிலர் வர்றாங்க இன்னும் சிலர் தான் ஏசு கிறிஸ்து நல்ல தெய்வம் ஏசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெய்வம் அன்ற எல்லாருக்கும் தெய்வம் நல்ல தெய்வம் பாவங்களுக்காக மறித்திருக்கிறார் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் தான் அந்த இயேசுவை தங்கள் மனவாளனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இது தான் நமக்கு ரூத்து புஷத்தினுடைய காரியம் அடுத்ததாக இதே ரூத்து புஷத்தை நான் இன்னொரு அவுட்லைன் உங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் ரூத்து புஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஒன்றில் ரூத்துக்கு ஒன்றுமே இல்லை அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களில் அந்த உங்களுடைய ஜனத்தண்டைக்கே உங்களுடன் கூட வருவோம் ஏன்னா புருஷன் இல்லை மாமனார் இல்லை ஒன்றுமே எல்லாம் நிறைவுள்ளவளாய் போனன் குறைவுள்ளவளாக திரும்பி வர்றான் ரூத் ஹேட் நத்திங் இந்த சாப்டர் ஒன் ரெண்டாம் அதிகாரத்தில் ரூத் லிஃப்ட் ஆன் லெஃப்ட் ஓவர்ட்ஸ் இப்போ ரெண்டாம் அதிகாரத்தில் அடுத்த ஒரு சின்ன உயர்வு என்ன கிடைக்கிதுன்னா ஆசிர்வாதம் என்ன கிடைக்குதுன்னா வயல்வெளிகள் சிதறப்பட்ட சிந்தப்பட்ட அந்த கதிர்களை பொறுக்கி தின்னலாம் பொறுக்கி அதை எடுத்து கொண்டு போகலாம் அதில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்குது ஃபேவர் கிடைக்குது ரூத் லிஃப்ட் வித் லெஃப்ட் ஓவர்ட்ஸ் ஒன்றுமில்லாத அவளுக்கு சிதறப்பட்ட சிந்தப்பட்ட அந்த கதிர்கள் அவளுக்கு கிடைக்கிறது மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ரூத்துக்கு தாராளமாக அந்த கதிர்கள் அங்கே தானியங்கள் கொடுக்கப்படுகிறத நாம் வாசிக்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் முதல்ல ரெண்டாம் அதிகாரம் அந்த பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்கு அறிகளில் செலதை சிந்தை விடுங்கள் அந்த சிந்தை விடுறதை மட்டும்தான் ரெண்டாம் அதிகாரத்தில் கிடச்சது அதை வச்சு புலப்பு நடத்திட்டு இருந்தால் அதை வச்சு வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு ஆனால் மூணாம் அதிகாரத்தில் உனக்கு மாத்திரம் இல்லை உங்கள் அண்டைக்கு வறுமையாக போக வேண்டாம் என்று சொல்லி ஆறுபடி வார்க்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றால் தாராளமாக எடுத்துகிட்டு போ உனக்கும் மாமியாருக்கும் சேத்தை எடுத்துகிட்டு போ என்பது போல் அங்கே சொல்லுகிறதை வாசிக்கிறோம் ஸோ ரூத் இஸ் ரிசீவ்டு ஜெனரஸ் கிஃப்ட் தாராளமான அந்த தானியங்களை பரிசுகளை அவள் பெற்றுக்கொள்கிறதை வாசிக்கிறோம் நாலாம் அதிகாரத்தில் ரூத் போவாஷையே பெற்றுக்கொள்ளுகிறாள் நாலாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் அங்கே திருமணம் மனைவியாக்கி கொள்ளுகிறத வாசிக்கிறோம் ஆகவே அந்த போவாசை பெற்றுக்கொள்கிறத வாசிக்கிறோம் மாணவர்களே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து எல்லாம் இருக்கிற போவாஸ் இவளுக்கு கணவனாக கிடைத்திருக்கிறான் லெலுயா முதலாவது ஒன்றுமில்லை என்ற நிலைமை அப்புறம் சிதறப்பட்டவைகளை மாத்திரம் பொறுக்கி தின்கிற நிலைமை அப்புறம் போவாசுடைய கண்களை கிடைத்து தாராளமாக ஏராளமான அந்த தானியங்கள் கிடைத்தது அதில் ஆண்டவன் நிறுத்தவில்லை கத்திரிக்க தூதரன் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு போவாசையை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததை நாம் வாசிக்கிறோம் ஓகே ஸோ ரூத்து புஷத்தில் மூன்று விதமாக நம்ம சிந்தித்திருக்கிறோம் மூன்று விதமாக சந்தித்திருக்கிறோம் முதலாவது டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன்னு ஆரம்பித்து சொன்னேன் வெட்டிங் ஒர்க்கிங் சாரி வீப்பிங் வீப்பிங் ஒர்க்கிங் வெயிட்டிங் அப்புறம் வெட்டிங் அதாவது கண்ணீர் கடமை காத்திருத்தல் கல்யாணம் அது ஒரு விதமாக சிந்தித்தோம் அடுத்த விதமாக நம்ம என்ன சிந்தித்தோம் இந்த போவாஷ் யாருன்னு தெரியாது அப்புறம் போவாஷ் ஏதோ சில உதவிகளை நன்மைகளை செய்கிறவர் என்ற அறிவுக்கு வந்தால் மூன்றாவது போவாஷ் நெருங்கின உறவினர் என்ற அறிவுக்கு வந்தால் அடுத்த போவாஷ் எனது மணவாளன் எனது கணவன்கிற உறவுக்கு வந்தால் அந்த அறிவுக்கு வந்தால் அடுத்ததாக ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து ஆண்டவர் இந்த ரூத்தை ஆசீர்வதித்ததை வாசிக்கிறோம் இந்த ரூத்து புஷ்டத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன லெசன்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் த புக் ஆஃப் ரூத் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒரு நான்கு காரியங்களை நான் இங்கே எழுதியிருக்கிறேன் முதலாவது பா இதில் ரூத்து புஷத்தில் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால் பிரச்சனையிலேருந்து தப்பி ஓடக்கூடாது சந்திக்க வேண்டும் இந்த நகோமியின் குடும்பம் அவங்க தேசத்தில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி பண்ணாங்களே தவிர அதை சந்தித்து அதை சேலஞ்சாக எடுத்து அதை மாற்றுவது என்ன செய்வது என்று யோசிக்கவில்லை போவாசங்க தானே இருந்தான் இதே பஞ்சத்தில் தான் போவாசம் இருந்தான் அவன் அத்தனை வருஷமாக அங்கே தானே காலங்களை கடத்தி இருக்கிறான் இவள் மாத்திரம் இந்த எளிமலைக்கு மாத்திரம் நகோமியின் குடும்பத்தோடு நகோமியோடு பிள்ளைகளோடு சேர்ந்து மோபாப்புக்கு போய் அங்கே நடந்தது அங்கே செட்டில் ஆகிட்டாங்க ரெண்டு ஆண் மக்களுக்கும் அங்கே பெண்கள் பெண் பிள்ளைகளை பார்த்தார்கள் ஷெட்டில் ஆகிட்டாங்க எல்லாம் போச்சு கடைசியில் ஸோ பிரச்சனையிலேருந்து தப்பி ஓடக்கூடாது அது நின்று அதை சந்திக்க ஆண்டவர் கிருமை தருவாராக ரெண்டாவதாக இதில் ரூத்து புஷத்தில் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன் தேவ சித்தம் இல்லாமல் மோவாப்பில் போய் வாழ்ந்திருப்பதை விட தேவ சித்தத்தின்படி எருசலேமில் பட்டினியாக இருப்பது நல்லது மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிக்கிறீங்களா தேவ சுத்தம் இல்லாமல் மோவாப்பில் போய் வாழ்ந்திருப்பதை விட தேவ சுத்தத்தின்படி எருசலேமில் பட்டினியாக இருப்பது நல்லது காரணம் மோவாப்பில் செழிப்பு நீடிப்பதும் இல்லை பஞ்சம் நீடிப்பதும் இல்லை ஒரு நாள் எரிசலைமை கத்த நினைவு கூறுவார் பஞ்சத்தை நீக்குவார் செழிப்பை நிறைவை கத்த தருவார் ஆகவே இப்படி பெட்டர் ஃபுல் ஸ்டமக் ஆஃப் இஸ் வில் தேவ சித்தம் இல்லாமல் வெளியில் போய் வயிற்றை நிரப்புவதை விட தேவ சித்தத்தின் அரிசலமில் இருந்து பட்டினியாக இருப்பது நல்லது காலமெல்லாம் கத்தனமை பட்டினியாக வெறுமையாக விட மாட்டார் நமக்கு காலங்கள் வரும்போது கத்தனமை ஆசிர்வதிக்க உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஓகே அடுத்து மூன்றாவது இந்த ரூத்து புஷத்தில் கற்றுக்கொள்கிற மூன்றாவது பாடம் டூ வாட் யூ நோ இஸ் ரைட் நாட் வாட் லுக்ஸ் ரைட் டு அதர்ஸ் எல்லாருக்கும் நல்லது என்பதை விட எல்லாருக்கும் நல்லது எது என்பதை விட எது சரியானது என்பதை கவனம் செலுத்த வேண்டும் எல்லாரும் ஒன்றை சொல்லலாம் ஒருபாலை கேட்டால் அவள் ஒன்று சொல்லுவாள் நகோமியை கேட்டால் அவள் இன்னொன்று சொல்லுவாள் ரூத்துனுடைய தாய் தகப்பனை கேட்டால் அவர்கள் இன்னொன்று சொல்வார்கள் ரூத்துனுடைய நண்பர்களை கேட்டால் அவர்கள் இன்னொன்று சொல்வார்கள் ஆனால் சரியானது எது என்பதை தீர்மானித்து அதை செயல்பட செயல்படுத்த முடிவெடுக்க வேண்டும் ஓகே அது இந்த புஷத்தை கற்றுக்கொள்கிற பாடம் கடைசியாக நான்காவதாக இந்த ரூத்து புருஷத்தை நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால் எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அது நம் தேவனாகி கத்து இங்கே எல்லாம் முடிந்தது புருஷன் செத்து போனான்னு மாமனார் செத்து போனாங்க எல்லாத்தையும் நிறைவுள்ளவளாக போனாங்க குறைவாக திரும்பி வந்தாங்க எல்லாம் முடிந்து பொறுக்கி ஒரு நிலைமைன்னா யோசித்து பாருங்களேன் குடும்பம் அளவுக்கு ஆகிடுச்சுன்னு இந்த ரூத்து புஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன சின்னா பின்னமான குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறார் அதுதான் ரூத்து புஸ்தகம் ஆக தேர் இஸ் அ ஹோப் ஈவன் த மோஸ்ட் டிவஸ்டேட்டிங் டைம்ஸ் ஆஃப் அவர் லைஃப் எல்லாம் முடிந்து போனது ஒன்றுமில்லாமல் அழிந்து போனது எல்லாம் குறைந்து போயிட்டு இருந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் நம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அலலூயா கத்திரிக்கை தூத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வாரம் இந்த ரூத்து புஷகம் நான்கு அதிகாரங்கள் தான் இருக்கிறது நீங்கள் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் நான்கு அதிகாரங்களையும் வாசித்து முடித்து விடலாம் கத்திரிக்கை தோத்திரம் நான் சொல்லிக் கொடுத்த இந்த அவுட்லைன் இவைகளை வை மனதில் வைத்து நீங்கள் இந்த புஷ்டத்தை ஒருமுறை கூட படியுங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் இன்னும் அதில் பல சத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் நாம் ஜெபிப்போலாம் ஜெபிக்கலாமா ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் பரிசுத்தமும் இறக்கமுள்ள தகப்பனே ரூத் நக நகோமியுட குடும்பம் தவறான தீர்மானம் எடுத்து அவங்க போனதுனால எல்லாம் போச்சு ஆனாலும் அவங்க திரும்பி வந்ததனால் கத்தர் இறக்கம் பாராட்டி அந்த குடும்பத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற தேவனாயிருக்கிறேன் அந்த குடும்பத்தை மகிழ்விக்கிற தேவனாயிருக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு நினைத்து பார்த்திராத ஒரு வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருந்தேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கத்தர் ஆசிவதையும் உடைக்கப்பட்ட நிலைமையில இழந்த நிலைமையில் ஆராயிலும் இருந்தால் ஆண்டவர் அவரை திருப்பி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ரெண்டனையான நன்மைகளை கத்தர் கட்டளையிடுவீராக தோத்திரம் இந்த வாரத்தில் ரூத்து புஷ்பத்தை வாசித்து முடிக்க ஆண்டவர் கிருபதாரும் தொடர்ந்து எல்லா வார வேத பாட வகுப்புகளையும் ஆசீர்வதையும் எல்லா சகோதர சகோதரிகளும் இதில் பங்கு பெற்று ஆசிர்வதிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் கரங்களை தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவேன் ஆம் மேன் ஆம் மேன் காட் பிளஸ் யூ ஆண்டவங்களை